This video is sponsored by Asif Biryani, the world's best biryani. We wish you a happy Christmas and a prosperous new year. Happy New Year 2019. புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் எல்லா ராசிக்காரர்களுக்கும் என்னுடைய பெஸ்ட் விஷஸ். 2019 உடைய முதல் மாதம் ஜான்வரி மந்த் ராசி பலன். ஸோ ஜனவரி மாத ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 2019 ஓல் இயருக்கு உண்டான ப்ரிடிக்ஷன் ஆல்ரெடி அப்லோட் ஆயிருக்கு, அதாவது புத்தாண்டு ராசி பலன் அப்படிங்கிற பேரில் அது முழுக்க நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் நியூமராலஜி ப்ரிடிக்ஷன்ஸ், ஒவ்வொரு நம்பரில் பிறந்தவங்களுக்கும் அந்த பலன்கள் எப்படி இருக்கணும் அப்லோட் ஆயிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணி பாருங்கள். ஏன்னா 500,000+ மேலான ஃபாலோவர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஹெட்லைன்ஸ் டிவி. மிதுனம் ராசி ஜனவரி மாதம் 2019. மிதுனம் இந்த ராசி குரு 6ஆம் இடம், சனி 7ஆம் இடம். இது பொதுவாகவே ராகு கேது செகண்ட் அண்ட் எயித் ஹவுஸில். இந்த மிதுனம் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது. லாஸ்ட் இயர்லாம் பார்க்கும்பொழுது குரு சனி ராகு கேது எல்லாம் இடையூறு, ஒரு சில மனக்குழப்பம், சேஞ்சஸ் நிறைய எதிர்பார்த்துட்டே இருக்கும், ஆனால் நடக்காமே ஒரு இழுபறி, ஸ்லோ ப்ராசஸ், இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. இந்த இயர் 2019 ஜான்வரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி மிதுனத்தை மாதத்துடைய துவக்கத்திலேயே புதன் உங்கள் ராசிநாதன் நேராக பார்வையிடுவார். இது வந்து பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். புதனுடைய பார்வை, இந்த ராசிநாதனுடைய பார்வை உங்கள் ராசி மேலே முதல்ல விழும்பொழுது உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய பிளான்ஸ் எல்லாம் இந்த வருஷம் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ், ஒரு பாசிட்டிவ் மைண்ட் மூட் செட் கொடுக்கும். சூரியனும் வந்து நேராக அந்த பார்வையை பதிக்கிறார். இந்த சூரியன் பார்வை பதிக்கும் போது என்ன பண்ணுவார்னா, கரேஜ் அண்ட் கான்ஃபிடென்ஸ், ஏன்னா மூன்று கதிபன் சூரியன், தைரிய ஸ்தானாதிபதி, தைரியத்தை கொடுப்பார். சகோதரர்கள் வழியில் ஒரு உதவிகளையும் கொடுப்பார். ப்ளஸ் இந்த சூரியன் என்ன பண்ணுவார்னா, அரசாங்க சம்மந்தப்பட்ட துறையை சார்ந்தவர்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் ஆர் ஒரு ரெகக்னேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். சனி பார்வையை நேராக அந்த ராசியில் விழுது உழைப்பை அதிகரிக்கும். உழைப்பை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பை உருவாக்கும். அவர் அஷ்டமாதிபதியாகவும் வரார், பாக்கியாதிபதியும் வர்றதுனால உங்களுக்கு உழைப்பு ப்ளஸ் ஒரு வாய்ப்பு ரெண்டும் உருவாக்கக்கூடிய ஒரு மாதம் ஜனவரி மாதம். குரு, இந்த குரு என்ன பண்ணுறாருன்னா, செகண்ட் ஹவுஸான உங்களுடைய இன்கம் ஹவுஸ் அப்படிங்கிற இடத்த பார்வையிடுறார். அங்கே ராகுவும் பொசிஷன் இருக்குது. ஃபாரினில் போய் வேலை பார்க்கணும் யாராவது எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இந்த மாதம் ஜனவரியில் குரு பார்வை நேராக ட்ராவல் பண்ணக்கூடிய இடமான 12ஆம் இடத்துல பதியும். அந்த 12ஆம் இடத்துக்கு அதிபன், அதாவது ரிஷபம் தான் உங்கள் ராசிக்கு 12th ஹவுஸ். அந்த 12th ஹவுஸில் சுக்கரனே பார்வையை பதிப்பார் இந்த மந்தோடைய பிகினிங்கே, ஃபர்ஸ்ட் அன்றைக்கே. ஸோ சுக்கரனுடைய பார்வையும் குருவுடைய பார்வையும் கரெக்டாக பயணம் அப்படின்ற ஸ்தானத்தில் பதியும் பொழுது பயணம் சுப பயணம், உங்களுடைய வெற்றி பயணமாக அமையும். மேலும் 10ஆம் இடமான தசம கேந்திர ஸ்தானம், இந்த 10th ஹவுஸ் தான் ஹவுஸ் ஆஃப் கரியர், ஜாப், பிஸ்னஸ் க்ரோத் எல்லாம் சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல உங்களுக்கு செவ்வாய் பதிஞ்சு செவ்வாயுடைய பார்வை நேராக உங்கள் ராசியிலே விடும். செவ்வாய்க்கு 4வது பார்வை உண்டு. ஸோ செவ்வாயுடைய பார்வை உங்களுடைய ராசி மேலேயும், உங்களுக்கு யோகரான சனியுடைய பார்வை உங்கள் ராசி மேலேயும், அந்த செவ்வாய் மேலே குருவுடைய பார்வை, அதாவது செவ்வாய்க்கு வீடு மீனம், அந்த மீனத்துக்கு அதிபன் குரு, அவர் விருச்சிகள் வந்து இந்த செவ்வாயை 5ஆம் பார்வையாக பதிக்கும் பொழுது ஜாப் ரிலேட்டடாக ட்ராவல் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இந்த மந்தோட பிகினிங்கே ஒரு ஹிட், ஒரு சக்ஸஸ். பிஸ்னஸ்க்காக ட்ராவல் பண்ணி பிஸ்னஸ் எடுக்கணும், சேல்ஸ் எடுக்கணும், ஒரு நல்ல கிளிக் பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மந்தோட பிகினிங்கே ஒரு சக்ஸஸ் தான், ஒரு ஃபேவர் தான். புதன் பார்வை நேராக ராசி மேலே விழுறதுனால மைண்டில் கிளாரிட்டி இருக்கும், தெளிவான சிந்தனைகள், தெளிவான முடிவுகள், தெளிவான அறிவு நல்லா வேலை செய்யும். இது ஒரு பெரிய பலம். மேலும் இந்த புதன் உங்களுக்கு பலவிதமான வருமானங்களுக்கு திட்டமிடுவார். ராகு இன்கம் ஹவுஸில் இருக்கிறதுனால அந்நிய நாட்டிலேருந்து கரன்சி, ஃபாரின் கரன்சி ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியாக நிறைய கொடுப்பார். இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ப்ளஸ் இந்த மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஜனவரியில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயினாக புதனுடைய பார்வையை பதிகிறதுனால புதனே உங்களுக்கு 4 கதிபனாக வரார். அதாவது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 4th ஹவுஸ் அப்படிங்கிற கன்னி, அந்த கன்னிக்கு அதிபன் புதன். கல்வி, வித்தை, எழுத்து, திட்டம், இந்த அடிப்படையான முயற்சிகளுக்கு புதனுடைய பார்வை சாதக பலனை கொடுக்கும். அதுவும் உங்களுக்கு ஒரு வகையான ஒரு யோகம். இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. மேரேஜ் சைடு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, குரு 6ஆவது வீடு, சுக்கிரன் 6ஆவது வீடு. ஸோ ஜனவரி மந்த்தை நம்ம ஒரு பாசிட்டிவான ஃபேவரபுளான மந்த்தாக, மேரேஜ் ப்ரொபோசல்ஸ்க்கோ இல்லை ஒரு லவ் வந்து கன்வர்ஷன் டு மேரேஜ் அந்த ஒரு சான்ஸ்க்கோ நம்ம பெருசாக பாசிட்டிவாக பேச முடியல. மேலும் சனி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில தடங்கல்களை உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பிறகு சூரியன் 14ஆம் தேதி 8ஆம் இடத்துக்கு நகர்ந்து அந்த 8ஆம் இடத்துலையும் அரசாங்க சம்மந்தப்பட்ட முயற்சியில் உள்ளவங்களுக்கு, அதாவது வேலையோ எக்ஸாம்ஸோ இல்லை அதில் ப்ரொமோஷனாக காத்திருக்கவங்களுக்கு செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த் சில பிரேக் ஆர் ஒரு டிலே நடக்கலாம், இதுக்கும் சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த மிதுனத்தை பொறுத்த வரைக்கும்
இந்த மாதம் ஜனவரி மாதத்துல வேற ஏதாவது ஒரு பாசிட்டிவான. This video is sponsored by Asif Biryani, the world's best biryani. We wish you a happy Christmas and a prosperous new year. ஒரு சைடுல பிளானட்ஸ் உடைய மூவ்மென்ட்ஸ் இருக்கு அப்படி நம்ம பாக்கும்போது 21st புதன் என்ன பண்றாருன்னா எட்டாம் இடத்துக்கு நகர்றாரு. இந்த 21ஆம் தேதி எட்டாம் இடத்துல புதன் நகரும் போது மறைந்த புதன் அந்த புதனுடைய பார்வை நேராக தனஸ்தானத்தை போய்விடும். ஸோ மறைந்த புதன் நிறைந்த தன லாபத்தை உண்டு செய்வார். அதில் குறிப்பாக புதன் ராகுவை பார்வையிடுவார். அந்த ராகுவை இன்டைரக்டாக குருவும் பார்வையிடுவார். இந்த இரண்டு விதமான பார்வைகள் என்ன பண்ணுன்னா ராகுவுடைய அந்த பிளானெட்டை வந்து எனர்ஜியை இன்னும் ஹை லெவலில் கொண்டு போகும். இது உங்களுக்கு ஒரு திடீர் திருப்பமாக எதிர்பாராத இடத்துலேருந்து வருமானம் வரத்துக்கெலாம் வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். ஸோ ஓவராலாக நம்ம அந்த மந்த் எடுத்து பார்க்கும்பொழுது ஒரு ஒரு புது முயற்சி, புதிய திட்டங்கள், ஒரு புதிய ஆதரவுக்குண்டான வழிகள், ஒரு மாற்றங்கள், பிரயாணங்களை வெற்றி, வேலை வாய்ப்பு, சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் ஆர் சேஞ்ச் ஆஃப் ஜாப், இந்த சைட்லலாம் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பாசிட்டிவாக இருக்குது. ஹெல்த் வைஸ் ஏதாவது ஸ்ட்ரகிள் கொடுக்குமா, ஏதாவது மைனஸ் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சனியுடைய பார்வை ராசி மேலே விழுறதுனாலையும் எட்டாம் இடத்துல சூரியன் 14ஆம் தேதி இடம் மாறுறதுனாலையும் ஹெல்த் சில தொந்தரவு கொடுக்கும். பட் தொந்தரவு பாசிட்டிவாக நீங்கி மறுபடியும் புத்துணர்ச்சி பெறும். ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு 10ஆம் இடத்துல ஃபேவரபுளான ஹவுஸில் இருக்கிறதுனால. சரியா, ஃபாதர் ரிலேஷன்ஷிப் மெயினாக நான் ஒரு பாயிண்ட் ஹைலைட் பண்ணுறேன். சூரியன் தகப்பனார் ஸ்தானத்துக்கே காரகத்துவாதிபதி. அவர் எட்டாம் இடத்துல நகரும் பொழுது அந்த வீட்டுக்கு அதிபன் சனி, 9ஆம் இடத்துக்கு அதிபனும் உங்களுக்கு சனி. அந்த சனி 7ஆம் இடத்துக்கு மேலே உங்கள் ஃபாதர் ரிலேஷன்ஷிப்பில் சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். அவர் சொல்கிற கருத்தை நீங்கள் ஏற்றுக்க முடியாமல் போகலாம், அல்லது அவருக்கு உடல் உபாதி கொஞ்சம் கொடுக்கலாம். மற்றபடிக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம், உங்கள் எண்ணங்கள் ஈடேற என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன், அதாவது ஜனவரி மாதத்துக்குண்டான ஒரு பொது பலன். இதை தவிர உங்களுடைய லக்னத்துக்கும் நீங்கள் பலன் எப்படி இருக்கணும் பார்க்கணும். ப்ளஸ் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன திசை நடக்குது, யோக தசையா அவயோக தசையா இல்லை உங்களுக்கு ஃபேவரான டைம் ஆனது நீங்கள் செக் பண்ணி தான் பார்க்கணும். இது இல்லாமல் உங்களுக்கு ஒருவேளை இதுக்கு ஒரு கன்சல்டேஷன் வேணும், டீப்பாக இதை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும், பர்டிகுலராக எங்களுக்கு ஜாப் இப்போ கிடைக்குமா, சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் இருக்கா, மேரேஜ் நடக்கக்கூடிய டைம் இருக்கா, தோஷம் ஏதாவது இருக்கா, நிவர்த்தி பண்ண என்ன வழி, இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக ஏதாவது தெரியணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரியுற என்னோட நம்பருக்கு நீங்கள் உங்கள் நம்பரில் ஆட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம். ப்ளஸ் ஜெமாலஜி, நிறைய பேருக்கு வந்து என்ன ஜெம் போடணும்னு தெரியல, பொதுவான பலனை பார்த்துட்டு ஒரு ஜெம்மை போட்டு சில பேருக்கு கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க, சில பேர் அதை ராங்காக சூஸ் பண்ணி நெகட்டிவ் ரிசல்ட்டும் வருது. அதனால் ஒரு ரைட்டான சாய்ஸில் உங்களுக்கு என்ன ஜெம் யூஸ் பண்ணோம், என்ன ருத்ராட்சா யூஸ் பண்ணோம், வாஸ்து கோளாருக்கு எப்படி வந்து ரெக்டிஃபிகேஷன் பண்ணுறது, ஏதாவது பிரமிட்ஸ் கை கொடுக்குமா, அதை எப்படி ரீட் பண்ணுறது, இந்த மாதிரி டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணி ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. ஒன்ஸ் அகைன் ஐ விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2019. இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். 2019 இந்த வருஷத்தில் சில மேஜரான மாற்றங்கள்லாம் உருவாக போகுது. நீங்கள் 2019 வருஷத்தில் டோட்டலாக அந்த இயர் ஃபுல்லாக பிளானட்டோட மூவ்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மாதந்தோறும் நகரக்கூடிய கோள்களை தனியாக எடுத்துப்போம். சூரியன், புதன், சுக்கரன் இது மாதந்தோடு நகரக்கூடியது. 41 days ஒன்ஸ் செவ்வாய் நகரம். இதை தவிர ஒரு மேஜரான டிரான்சிட்ஸ்லாம் யார் யார் செய்வா, சனி, குரு, ராகு, கேது. 2019 பொறுத்த வரைக்கும் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் பொதுவாக உங்கள் சுய ஜாதகத்தில் நான் சில டிப்ஸ் கொடுக்குறேன், அதை இருக்கான்னு செக் பண்ணிங்க. அப்படி இருந்தால் இந்த வருஷம் சில யோகங்கள் நடக்கும். ராகு கேது ஆஃப்டர் 18 years 18 ஆண்டுகளுக்கு பிறகு ராகு வந்து நட்சத்திரத்தை அடையக்கூடிய இடம் மூணே ராசி தான். ஒன்று மிதுனம், இன்னொன்று துலாம், இன்னொன்று கும்பம். இந்த மூணு ராசியும் காற்று தத்துவ ராசி. இந்த மூன்று ராசிகளுக்கு அதிபர்கள் புதன், சுக்கரன், சனி. அப்போ ராகுடைய நட்பு கோள்கள் அப்படின்றத நம்ம அடையாளப்படுத்துகிறோம். கேது நீங்கள் எடுத்தீங்கன்னா மேஷம், சிம்மம், தனுசு இந்த மூன்று ராசிகளில் கேதுடைய நட்சத்திரங்கள் இருக்கும். கேது நெருப்பு வீடுகளை தான் பலம் அடைகிறார். இந்த தத்துவம் என்ன, கேது ஞானக்காரகன், அஞ்ஞானத்தை எரிச்சு ஞான ஜோதி எரிய வைக்கிறது கேதுடைய வேலை. ராகு யோகக்காரகன், காற்று போல் வேகமான வளர்ச்சி, புகழ், அடையாளம், விஸ்வரூப வளர்ச்சி இதெல்லாம் ராகு கொடுக்கறது. இந்த 2019 உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு யோகம் பெற்றிருந்தால், கேது யோகம் பெற்றிருந்தால் இதுதான் பெரிய டிரான்சிட் இந்த வருஷம் நடக்க போகுது. ஏன்னா 2019 பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் ராகுவோ கேதுவோ யோகம் பெற்று ராகு தசையோ கேது தசையோ நடந்தாலோ, அல்லது ராகு சாரம் வாங்கியோ கேது சாரம் வாங்கியோ தசாபுதிகள் நடந்தாலோ அவங்களுக்கு பலன் அக்யூரேட்டாக மேட்ச் ஆகிடும். ராகு கேது மிதுனம் ப்ளஸ் தனுசு இந்த நேர்கோட்டில் நிற்கிற காலத்தில், இந்த மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 2019 சனி, குரு, கேது ஒன்றாக இணையிறது, அதை ராகு வந்து பார்வையிடுறது, அல்லது இந்த கோள்கள் ராகுவை பார்வையிடுறது. இது திடீர் வளர்ச்சி, ஒரு திடீர் யோகம், ஒரு முன்னேற்றம், ஒரு முயற்சி சடனாக அப்படியே பீக்கில் கொண்டு வரும். இதெல்லாம் ராகு பண்ணும். அதே நேரத்தில் இது டேமேஜும் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ 2019 யாருக்கெல்லாம் ராகு தோஷம் பெற்றிருக்கோ, கேது தோஷம் பெற்றிருக்கோ, அவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதுலேயும் குறிப்பாக ராகு தசை அல்லது கேது தசை
அல்லது உங்கள் தசா புத்திகள் ராகுடைய நட்சத்திரமோ கேதுடைய நட்சத்திரமோ சாரம் வாங்கியிருந்தால், மொத்தமே 6 ராசியில் தான் இந்த நட்சத்திரங்கள் இருக்கும். மேஷம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு, கும்பம். இந்த ராசிகளில் கோள்கள் இருந்து தசாபுதி நடந்தால், அது ராகு கேதுவை கனெக்ட் பண்ணியிருந்தா, ஒருவேளை அந்த நட்சத்திரங்களை கனெக்ட் பண்ணியிருந்தா, இந்த டிரான்சிட்ஸ் உங்களுக்கு ஹிட்டும் பண்ணும், நெகட்டிவும் பண்ணும். ஒருவேளை பாசிட்டிவ் சைடாக என்ன பண்ணும், பெரிய பணக்காரனாகும், ஒரு பெரிய புகழை கொடுக்கும், ஒரு பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும், ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும், திடீர்னு ஒரு நியூ பிளாட்ஃபார்ம், நியூ ஆப்பர்ச்சுனிட்டி பிகின் ஆகும். இதெல்லாம் ராகு வந்து பயங்கரமாக, ஏன்னா ராகு பேரே யோக காரகன். யோக காரகனா காற்று, நீங்கள் வந்து பலூனில் ஊதினீங்கன்னா பலூன் பெருசாகும், ஆகாயத்தில் பறக்கும். இது காற்றுடைய சக்தி. காற்று நல்லா இருந்தால் தான் உடலில் வந்து வலிமை கிடைக்கும், ஸ்ட்ரென்த். ஒரு டயர் கூட காற்றில் ஃபில் பண்ணால் தான் பெரிய கண்டெய்னர் கூட சுமந்து அதை ரோல் பண்ணி கொண்டு போகும். காற்றுக்கு வந்து இவ்வளோ சக்தி உண்டு. காற்று தான் ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியம், பலம், ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்கும். நெருப்பு, கேது வந்து நெருப்பு தத்துவம். இந்த நெருப்பு என்னென்னா அஜ்ஞானத்தை எரிக்கும், தீயதை அழிக்கும். தீயதை அழித்து நல்லதை உருவாக்கக்கூடிய சக்தி கேதுக்கு உண்டு. ஸோ கேது ஞானக்காரகன், ராகு யோகக்காரகன். இங்கே ஜாதகத்தில் ராகு கேது எப்படி இருக்குன்னு பாருங்க. இதை சிம்பிளாக எப்படி நம்ம பார்க்குறது, எங்களுக்கெல்லாம் ஜாதகமே பார்க்க தெரியாது, நாங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது. நான் சிம்பிளாக ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். ராகுவுடைய அமைப்பும் கேதுவுடைய அமைப்பும் உங்கள் உள்ளங்கையிலே நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது உங்கள் உள்ளங்கையில் சென்டர் ஆஃப் பாம், நடு பகுதியில் ட்ரையாங்கிள் சிம்பிள் இருந்ததுன்னா ராகு யோகம் பெற்றிருக்குன்னு அர்த்தம். அதே உங்களுடைய பாமில் பாட்டம் கங்கண ரேகைன்னு சொல்லுவோம், இந்த கங்கணம்னு சொல்லுவோம், இந்த இடத்துல இதுக்கு மேலே உள்ள பகுதி வந்து கேதுவுடைய இடம். அந்த கேதுவுடைய இடத்துல ஒருவேளை ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆச்சுன்னா, இல்லை ஒரு டைமண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா கேது பலம் பெற்றிருக்குன்னு அர்த்தம். இந்த ரெண்டு பலம் பெற்றவர்கள் இருந்தீங்கன்னா உங்கள் பாம்லேயே நீங்கள் செக் பண்ணுங்கள். அப்படி இருந்தால் ராகு கேது டிரான்சிட் 2019 நடக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஜாதகத்திலையும் ராகு திசை, கேது திசை, ராகு சாரம் வாங்கின திசை அல்லது கேது சாரம் வாங்கின தசா புத்தி ஏதாவது நடந்ததுன்னா அதுக்குண்டான வளர்ச்சியை டெஃபினட்டாக கொடுக்கும். இதுதான் 2019 மேஜரான டிரான்சிட்டோட பலனை வந்து கொடுக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் சனி இந்த டிரான்சிட் கிடையாது, குரு மட்டும் என்ன செய்கிறாரா, நவம்பர் 4 இடம் மாறுவார். ஆனால் குரு மார்ச்சில் அட்வான்ஸ் பண்ணுறாரு. அட்வான்ஸ்னால் ஒரே ஒரு மாதம் மட்டும் தனுசில் ஃபார்வேர்டில் போய் அதுக்கப்புறம் பின்னாடி வந்துடுவார். அந்த ஒரு மாதம் ராகு மேலே குருவுடைய பார்வை பதிக்கிறது ஒரு கிளிக், சடனாக ஒரு லக் மாதிரி வர்றது. இதுக்கெல்லாம் சான்ஸ் ஆர் வெரி ஹை. ஸோ உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணி இந்த வருஷத்துடைய மேஜர் டிரான்சிட் இது தான், இது உங்களுடைய ஜாதகத்தில் நடக்குதான்னு கண்டுபிடிங்க. தேங்க்யூ.